ஹாய், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரிஷனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கியோட செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு நிறைய வந்து டவுட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளாரிஃபை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ், இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட், அது வெயிட் லாஸாக இருக்கட்டும், வெயிட் கெயினாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ், வெயிட் மெயின்டெனன்ஸ், அப்புறம் வந்து இன்ச் லாஸு, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் வந்து எனர்ஜி அண்ட் ஃபிட்னஸ், ஸோ ஜிம் அந்த மாதிரி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக வந்து பாடி ஃபிட்னஸ்க்காக வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க, கொஞ்சம் நல்லா ஷேப்பாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஒர்க்கிங் பீப்புளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஷன் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அப்புறம் வந்து ஹார்ட் ஹெல்த் இருக்குது, அண்ட் டைஜஷன் ஹெல்த் இருக்குது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த செஷனில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் வரும். ஹெல்த்தி ஏஜிங், வயசு வந்துட்டு இளமையாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் இம்யூன்ஸ் ஹெல்த், அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் ஆயுர்வேதாவில் இருந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் வந்து சைல்டு ஹெல்த் இருக்குது, மென்ஸ் ஹெல்த் இருக்குது, உமன்ஸ் ஹெல்த் இருக்குது. மென்ஸ் ஹெல்த்துனா வந்துட்டு நிறைய மென்ஸ் சம்மந்தமானது, அதேமாதிரி உமன்ஸ்னால் உமன்ஸ் சம்மந்தமான இந்த அவங்களோட ஃபெர்டிலிட்டி சம்மந்தமானது, சரிங்களா? அப்புறம் வந்து பர்சனல் கேரு, அப்புறம் அவுட்டர் நியூட்ரிஷன், இன்னர் நியூட்ரிஷன் வந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு அந்த ஸ்கின்னு சம்மந்தமானது இல்லை வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னோட நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் சாப்பிட்றோம், பசிக்குது அதனால சாப்பிட்றோம். ஆமாம், பசிக்குது அதனால சாப்பிட்றோம். ஏன் பசிக்குது? எனர்ஜி வந்து உடம்புல கம்மியாக இருக்கு. ஸோ வெறும் எனர்ஜி அப்படின்னா எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் குளுக்கோஸ், அது மட்டும் தான் நமக்கு எனர்ஜி இல்லைங்க. இந்த குளுக்கோஸை வந்து நம்ம உடம்புக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வேணும். என்னென்ன வேணும் அப்படின்னு சொன்னால் ப்ரோட்டீன் வேணும், விட்டமின்ஸ் வேணும், எலக்ட்ரோலைட்ஸ் வேணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோட்ஸ் வேணும், தண்ணி வேணும், மினரல்ஸ் வேணும், விட்டமின்ஸ் வேணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு நியூட்ரிஷன் பற்றி. ஸோ இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸில் வந்து பாருங்கள், விட்டமின் ஏ இருக்குது, ஃபாலிக் ஆசிட், சி, கால்சியம், டி, இ, கே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயன். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம், இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வேணே வேணும். நம்ம பாருங்கள் இதில் நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், வாட் டு யூ மீன் பை நியூட்ரிஷன், வை இஸ் த ப்ராசஸ் நெசசரி ஃபார் த ஆர்கானிசம். நம்ம உடம்புல சில இதையும் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஹார்ட் இல்லையா, அதுக்கப்புறம் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குங்க, கிட்னி இருக்குது, லிவர் இருக்குது, லங்ஸ் இருக்குது, ஐ இருக்குது, பிரெயின் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஒவ்வொரு ஆர்கானிக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், எல்லாமே ஒரே வேலை செய்யாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வேலை செய்யும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப், ரெண்டு இடத்துல இருந்து அதுக்கு பிளட்டு கிடைக்கும். அதாவது நம்ம செரிமானம் ஆனதுக்கப்புறம் பியூரிஃபை பண்ணுறதுக்காக அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்க ராவா பாக்டீரியாஸு, அப்புறம் வந்து ஃபங்கஸு, இதெல்லாமே வந்து ராவா வந்து நியூட்ரிஷனோட லிவருக்கு போகும். அதுக்கப்புறம் ஹார்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ணி அந்த இதில் பம்ப் பண்ணி குட் பிளட்டாக வந்துட்டு வரும். ஸோ ரெண்டு டைமும் அதுக்கு ரெண்டு டைப் ரெண்டு இடத்துல இருந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு கிடைக்காது. ஏன் அவ்வளோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ராவா எல்லாத்தோடையும் வந்து ஃபைட் பண்ணும், அவ்வளோ ஒர்க் இருக்கு. ஸோ அது வந்துட்டு ஒரு 25% இருந்தால் போதும், திருப்பி எல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அளவுக்கு அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இறக்கும் பிறக்கும், அவ்வளோ நியூட்ரிஷன் அதுக்கு வேணும். சரி, அது வந்துட்டு நமக்கு ஏன் வந்து அவ்வளோ எசென்சியல், அப்புறம் எனர்ஜி பிளாட்ஃபார்மு நெசசரி ஃபார் வேரியஸ் இன் அவர் லைஃப். அதுக்கப்புறம் ப்ரொவைட்ஸ் இம்யூன் டு அவர் ஃபைட்ஸ் அகைன் டிசீஸ், ஆமாம், டிசீஸு, இன்ஃபெக்ஷன்ஸு, அப்புறம் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் பிளாட்ஃபார்ம்ஸ், என்னென்ன வந்து பேசிக்கான ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறோம் யோசிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரிஷன் வந்துட்டு வேணும். சரி, நம்ம ரிசல்ட்ஸ் வந்து இப்போ நான் இதில் ஷேர் பண்ண முடியாது, நீங்கள் ஆன்லைன் செஷன் வாங்க, நாங்கள் கண்டிப்பாக அந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்து நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அது பர்சனலாக
நான் சொல்றதோட அந்த கன்சர்ன் பர்சன் வந்து சொல்றதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த டெய்லியுமே நாங்கள் வெர்ச்சுவலா ஜூம் மூலியமா வந்து இந்த லிங்க் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கோம், வாங்க. ஓகே, த இன்டர்பேர் பிட்வீன் த மேனு, அதாவது இப்போ நியூட்ரிஷன் வந்துட்டு கம்மியா இருக்கிறதுனால இன்னைக்கு இறப்பு விகிதம், நம்ம வந்துட்டு நிறைய வியாதிகள்னால வந்து இறந்து போறாங்க அப்படின்றத வந்துட்டு நீங்க பாக்குறீங்க. ஆமாங்க, வியாதிகள் ஏன் வருது அப்படின்னு சொன்னா இந்த நியூட்ரிஷன் பற்றாக்குறைகள்னால தாங்க. அதை வந்துட்டு எப்படி சரி பண்ணும் அப்படின்றத வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்கள் சொல்லித்தரோம். மெயினா நமக்கு வந்துட்டு இன்னைக்கு ட்ரெண்டு என்ன அப்படின்னா சுகரு, பிபி, அதுக்கப்புறம் கேன்சர், எல்லாம் கேன்சர்லாம் எனக்குலாம் தெரியாதுங்க, ரொம்ப சின்ன வயசுல எனக்கு தெரியும். இப்போ எங்க தெருவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வந்துட்டு இருக்கு, எங்க கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கேன்சர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸோ ரொம்ப மிராக்கிள்ஸ்லாம் நடக்குது. காரணம் என்ன அப்படின்னா இந்த நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவேர்னஸ் கிடைக்குது. ஸோ டாக்டர்ஸோட சப்போர்ட் மூலியமா அந்த ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன்ல இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ்ல இருந்து வெளியாந்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜிஐ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நியூட்ரிஷன் அப்சர்வ் என்னென்ன வந்து உங்களுக்கு வேணும், நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ்ல வந்து சொல்றோம். புவர் சப்ளை ஆஃப் நியூட்ரிஷன் எக்ஸ்ட்ராக்ட் நீடட், அப்புறம் வந்து புவர் சப்ளை, இது எல்லாமே வந்து வின் ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களோட மெட்டபாலிசம் ரேட்டை வந்து டிஷ்யூஸ டேமேஜ் பண்ணும், அதனால நோய் எதிர்ப்பு சக்தி லோ இம்யூனிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதெல்லாம் சொல்லித்தரும். சரி, நம்ம கலோரிஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கோம், கலோரிஸ் 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 என்னங்க கலோரிஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ கரண்ட வோல்ட்டுன்னு மெஷர் பண்றாங்க. உங்களை வந்து நீங்க வெயிட் மிஷின்ல போய் நிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கிலோ வெயிட் அப்படின்றது, எவ்வளவு வெயிட் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த வெயிட். அதே மாதிரி உணவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருக்காங்க கலோரிஸ் அப்படின்னு. ஸோ இந்த கலோரிஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டபாலிக்கா நீங்க இப்போ பிஎம்ஆர் சொல்லலாம், அது பிஎம்ஆர் என்ன, பிஎம்ஆர்ல வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஐடியலா வந்துட்டு இருக்கிறீங்க, அப்போ உங்க பாடியில இவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணுது. ஆமாங்க, நீங்க பாக்குறது கேட்கறது நான் பேசுறது கேட்குறீங்களே அதுக்கு எல்லாமே எனர்ஜி வேணும். அதுக்கப்புறம் வந்து சிந்திக்கிறதுக்கு உங்க உடம்புல எல்லா உறுப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா இறக்கும் பிறகு எல்லா செல்ஸும் அந்த அந்த ஆர்கன்ஸ் மேல இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து புது செல்ஸா மாறிடும். மோஸ்ட்லி வந்து போன் வந்து ரொம்ப நாள் எடுக்கும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் அதிகபட்சம் 5 வருஷத்துல நியூஸ் கால்சியம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு போன்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க பேசிக்கான விஷயம், இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி உபயோகப்படும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க இந்த நம்பருக்கு வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்துட்டு எக்ஸாக்டா, ஏன்னா பொதுவா சொல்றது வேற பர்சனலா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து சொல்றது வேற. இது வந்து நிறைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் பிரச்சனை வந்து காமனா, இது ஹார்மோன்ஸ்னா உங்களுக்கு சொன்ன புரியாது, தைராய்டு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியும் இல்லையா. தைராய்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஹார்மோன்ஸ்னாலதான் அந்த பிரச்சனை வருது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தைராய்டுக்கு வந்துட்டு மெயினா என்ன அப்படின்னா அவங்கள நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்களுக்கு வந்து இந்த அவங்களால நியூட்ரிஷன் வந்து சரியா அப்சர்வ் பண்ண முடியாது, வெயிட் போட்டுக்கிட்டே போவோம் இல்லை வெயிட் ரொம்ப கம்மியாயிட்டே போவோம் தைராய்டு பொறுத்து. இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருந்தாலும் அதே பாருங்க ரெண்டு மேட்ச் ஆகும், ஹார்மோன்ஸ் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா நியூட்ரிஷன் உங்க பாடியில கண்டிப்பா அப்சர்வ் ஆகாதுங்க. அதுக்கப்புறம் உங்க உடம்புல இருக்கிற வேஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஏன் வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துனே வந்து இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனையை சொல்றேன், அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ் நல்லா இருந்தா என்ன ஆகும், ஏன்னா இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்க பாடியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியா இருக்கணும், எப்ப பாரு வந்து பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவா இருப்பீங்க, ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்வீங்க ஆனா வந்து ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், சிந்திக்கும் திறல் வந்து ரொம்ப கம்மியா நான் பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நான் வந்து நேரடியாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மென்னா இருக்கட்டும் உமனா இருக்கட்டும் அதுல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு கண்டிப்பா வந்து நீங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ இந்த நியூட்ரிஷனை வந்துட்டு எப்படி எடுக்கணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, ஏன் அப்படின்னா உங்களை அனலைஸ் பண்ணி அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் வந்துட்டு எப்படி நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தேவையானதை வந்துட்டு நாங்கள் டிசைன் அப்சர்வ் நியூட்ரிஷன் வந்து இப்போ ஹெல்த்தியாக ஹார்மோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்திருப்பீங்க சின்ன வயசில்.
உங்க உடம்புல நியூட்ரிஷன் வந்து நல்லா அப்சார்ப் வேஸ்ட் ஒரு நாளைக்கு கூட தங்காது. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் டஸ்ட்பினில் நிறைய வேஸ்ட் போட்டு வைக்கிறீங்க சரியா. பேப்பரை வந்து இன்ஆர்கானிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை, ஆர்கானிக் நான் சொல்கிறேன், உங்கள் உடம்புல ஆர்கானிக் தான் இருக்கு இல்லையா. அதில் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து வேஸ்ட் வந்து ஆர்கானிக் வேஸ்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே நாத்தடிக்கும், உடம்பும் வந்து அதுமாரி வந்து நாரிப்போம். ஸோ டெய்லி வேஸ்ட் உடம்புல இருந்து வெளிப்போம். அதுக்கு என்ன பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஹாவ் எ ஹெல்த்தி லெவல் ஆஃப் இது க்ளூட்டன் அண்ட் ஏடிபின்றதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக வேணாம். ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். அந்த எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ் சில வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து பேசிக் பேசிக் ஒர்க் அவுட் கார்டியோ இல்லை இது வந்துட்டு டெய்லி பேசிஸில் சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா ஹார்மோன்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், உங்கள் மெட்டபாலிக் வேஸ்ட் வந்து வந்து வெளியே வந்துடும் சரியா. ஓகே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டிஎன்ஏ டேமேஜஸ் இதெல்லாம் வந்துட்டு ஏன் அப்படின்றத வந்து இப்போ இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓசோன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும். பட் உங்கள் உணவு மூலயமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷன்ஸ் வருது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து பெஸ்டிசைட்ஸு நம்ம பாடிக்கு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி ஆகுது. பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் இன்றைக்கி எங்கே போனாலும் நம்ம இருக்கிற இந்த சிட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொல்யூஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செல்ஸில் இருக்கிற டிஎன்ஏ டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வந்து பாடியில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் வரும். டிஎன்ஏயில் வந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் போட்டு அனுப்புறது. உங்கள் பாடியில் வந்துட்டு கண் இப்படி இருக்கணும், முடி இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும், எல்லாமே வந்து இந்த டிஎன்ஏல இருக்கும். அதுவே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நினச்சி பாருங்க. ஸோ உங்கள் மெட்டபாலிசம்ஸை வந்துட்டு மாறும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து டெய்லி உங்கள் எல்லா உடம்புலையும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்க உடம்புல. ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து அதை வந்து டெய்லி வந்து உடம்புலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நியூட்ரிஷன் வந்து சஃபிஷியண்டாக கொடுக்கும். ஸோ இன்னைக்கு சாப்டர்ல வந்துட்டு நிறைய இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால் நோயிலிருந்து எப்படி வெளியே வர்றது நியூட்ரிஷன் மூலிமா, அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறது வெயிட் கெயின், அந்த நியூட்ரிஷன் வந்து கரெக்டான வழியில் எல்லா டாக்டர்ஸும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா வெயிட் லாஸ் பண்ணியே ஆகுங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் இந்த கோவிட் சுச்சுவேஷன் அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை வெளியே போய் வேலை செய்கிறது வெளியே வந்து நம்ம வெளி உலகத்துக்கு வர்றதை வந்து கம்மியாகிட்டே போகுது, வீட்டிலருந்தே வேலை செய்கிறது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ஐடி பீப்புள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன் அவங்களாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆயிடுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிடுது. காரணம் என்ன அப்படின்னா வீட்டிலே தான் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நேச்சுரல் இந்த ஆஃபீஸ் செட் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறது கூட வீட்டில் ஃபேமிலியோட மிங்கிள் ஆகிறது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ருட்டீனாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை விட்டு நிறைய நல்ல சம்பளம் வாங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த ஐடியில் இருக்கிறவங்க வேலையை விட்டு வந்துட்டாங்க, என்னால் முடியல எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அந்த கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாமே காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க பாடியில் கரெக்டாக நியூட்ரிஷன் கொடுக்காதனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அவங்க பாடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா போகுது. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு 10,000 நல்ல செல்லை வந்து காலி பண்ணி பேட்டர்னை மாற்றி விடுறோம். ஸோ அதனால் பார்த்து என்னென்ன வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம், அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே ஸோ இன்றைக்கி செஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கியமானது நம்ம பாடிக்கு என்ன வேணும் என்ன வேணும் விட்டமின்ஸ் பண்ணாலும் சின்ன மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் வந்து ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்க. ஏன் அப்படின்னா அது உங்கள் பாடியில் நல்ல ஹாப்பி ஹார்மோன்ஸ் மூணு ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ உங்களோட திங்கிங் யோசிக்கும் திறன் வந்து அதிகப்படுத்தும். 40% கார்போஹைட்ரேட்ஸ் வேணும், 25% அதெல்லாம் வந்து ஃபைபர் முக்கியமாக வேணும். தண்ணி குடிச்சே ஆகணுங்க. ப்ரோட்டீன் வந்து 30% வந்து இருந்தே ஆகணும். கம்பல்சரி ரெஸ்ட்டு உங்கள் பாடி எவ்வளோ நேரம் கேட்குதோ, ஏன்னா ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறையா கேட்கும், மென்டலாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கம்மியாக கேட்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னா இந்த மூட்டை தூக்குறது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஃபிசிக்கலாக இங்கே எங்கேயும் ஓடுறது ஆடுறது வண்டி ஓட்டிட்டு போகிறது
இந்த மாதிரி பிசிக்கலா வேலை செய்யறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமா கேட்கும். மென்டலா அப்படின்னா வீட்லயே உட்காந்து பார்த்து பேசிட்டு இருக்குது, இல்ல ஐடில ஒர்க் பண்றவங்க அந்த வீட்டுல உட்காந்து லேப்டாப்ல டெஸ்க்டாப்னு சொல்லுவாங்களா, அதுல ஒர்க் பண்றவங்களுக்கு ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் தேவை. ஏன் அப்படின்னா மூளைக்கு தான் ரெஸ்ட் வேணும். ஸோ அந்த ரெஸ்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் மீதி வந்து பாத்தீங்கன்னா அவங்க முழிப்பு நிலையிலே இருப்பாங்க, அதை பத்தி ஒன்றும் ஒரி பண்ணுவாங்க. ஸோ 30% வந்து குட் ஃபேட் ஒமேகா த்ரீ இருந்தது அப்படின்னு சொன்னா ஹெல்த்தியான ஒமேகா த்ரீ அது எப்படின்றது உங்களுக்கு பாருங்க. இதுல நிறைய டவுட்ஸ் இருக்கு, நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும், கீழே இருக்க நம்பர் கால் பண்ணு, எக்ஸாக்டா என்ன பண்ணும் நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நெக்ஸ்ட் இது வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் நாளைக்கு வேற ஒரு செஷன்ல பார்ப்போம். பாய்.